வெல்கம் டு ஆல்யூன் சூப்பர் சேனல். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளிக்கிழங்கு, உப்பு, அப்புறம் துருவின தேங்காய். இந்த மூணு பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக இந்த புட்டை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கிழங்கை வந்து நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம துருவிக்கலாம். இந்த கேரட் துருவுறதுல இந்த பெரிய ஹோலில் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கை வந்து நல்லா அப்படி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இதில் இருக்க ஸ்டார்ச்சை வந்து நல்லா புழிஞ்செடுக்கணும். இந்த மாதிரி இப்படி கையிலையும் புழியலாம், இல்லை நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு கிளாத்தில் போட்டு கூட புழியலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி அதுலேருந்து தண்ணி வரும். புழிஞ்சப்புறம் இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம உதித்து இந்த இன்னொரு போலில் போட்டுக்கலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மொத்தத்தையும் நம்ம இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி நமக்கு வந்து தேவையில்லை, இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், துருவினது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது கூட நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம துருவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சோன்னா இந்த மாதிரி நிற்கணும், தண்ணி வரக்கூடாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக புட்டு மாவு போட்டு நல்லா கலந்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து புட்டு குழலில் போட்டுடலாம். இந்த புட்டுக்குழலில் வந்து முதல்ல இந்த அச்சை போட்டுக்கலாம். அச்சை போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் இந்த நம்ம கிழங்கு அப்படின்னு போட்டு வேக வைக்கணும். இந்த தேங்காய் போட்டுட்டோம். இனி வந்து இந்த கிழங்கு கொஞ்சமாக போடலாம். இந்த டிஷ் வந்து இது நாகர்கோயில் பக்கம் செய்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோடைய டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நமக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 லேயர் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ மேலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த புட்டுக்கொடத்தில் வந்து தண்ணி ஊற்றி அது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை வச்சிடலாம், அது வேகட்டும். வெந்ததும் நமக்கு ஆவி வரும். இப்படி தொட்டு பார்த்தா ஆவி வரும், அது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நல்லா ஆவி வந்துட்டுருக்கு, நம்ம இப்போ ஆஃப் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம புட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சர்க்கரையோடு சாப்பிடலாம், இல்லை கடலைக்கறி, இல்லை குருமா, இதை வச்சு வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.